Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கடைசி சாங்கிய என்னன்னா, சாமி அருள் வாக்கு சொல்றது. சாமி ஒருத்தர் மேல வந்து இறங்கி அருள் வாக்கு சொல்லி ஆத்தாவுடைய புடவை யாருக்கு எடுத்து கொடுக்கறாங்களோ அவங்க அந்த ஆத்தா மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. வச்சு முடிவு பண்ணிரலாம் அவங்களை ஏத்துக்கிடுச்சா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடியே யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முன்முடிவுக்கு வர வேண்டாம். பூசாரி ஐயா, சாங்கியம் இதோட முடிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இந்த சாங்கியத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அவங்களை கூப்பிடுறேமா. அக்காக்காரியோட நெஞ்சழுத்த பாத்தியாவுமா? மாமா போன்னு சொல்றாரு, கேக்குறாள் அவ. இவள சரிக்கு சமமா நின்னு போட்டி போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுதோ? எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, அங்க எது நடந்தாலும் ஜெயிக்கிறது நம்மளா தான். அப்படி சொல்லுங்க தம்பி. என்ன தெரியலையே அம்மா, என்ன யோசனையில இருக்க? அமுதாவை நினைச்சா விடுவோமா? இது வரைக்கும் நடந்த ரெண்டு போட்டியிலையும் நாம தானே ஜெயிச்சிருக்கோம். யாராவது என்னத்தை போட்டு யோசிக்கிற? இல்லைங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் சும்மா சாங்கியம்தான். இப்ப நடக்க போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உமா, நீ என்ன சொல்ற உமா? ஆமா அண்ணமண்டி, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்போ இது நம்ம கையில இல்ல. அங்க சாமியை வர வைக்க தேங்காய் உடைச்சு உடுக்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது. அப்படி வேற யாருக்கோ சாமி வந்து அந்த புடவைய அமுதாக்கு தூக்கி கொடுத்துட்டா? நம்ம தோத்துருவோம்ல. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. என்ன சொல்ற உமா? சாமி யார் மேல இறங்கணும் யாருக்கு தெரியும்? எங்க இன்னுமா நான் சொல்றது புரியல? சாமி யாருக்கு வருதோ இல்லையோ அந்த தேங்காவை உடைச்சிட்டாலே நீங்க சாமி வந்த மாதிரி எழுந்து ஆடி நமக்கேத்த மாதிரி குறி சொல்லி புடவையை எனக்கே கொடுத்துருங்க. ஏய், அப்ப பழனிய பொய்யா சாமியாட சொல்றியா? நமக்கு வர வழி இல்ல அண்ணமண்டி, இதுதான் அமுதாவை ஜெயிக்க நமக்கு இருக்க ஒரே வழி. என்ன சொல்றீங்க? நான் பண்றேன் உமா. விளக்கு விஷயத்திலும் சரி பொங்கல் விஷயத்திலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. அதுக்குன்னு இதைய அப்படியே விட்டுற முடியாதுல்ல மாப்பிள. என்ன சொல்றீங்க புரியல? பார் மாப்பிள, அமுதாவுக்கு அவங்க வீட்டுல ஏற்கனவே நல்ல பேரு. இப்ப சாமியாடி புடவை மட்டும் உமா கைக்கு போயிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அமுதா பேரு அவங்க வீட்டுல இன்னும் கெட்டு போயிரும்டா. அப்புறம் அவளை சுத்தமா மதிக்க மாட்டாங்க.
அமுதா பிறந்த வீட்டையும் பூந்த வீட்டையும் அவளோட ரெண்டு கண்ணா பாக்குறாடா. இப்ப இதுல நாம தோத்துட்டா அது ரெண்டு பேர் வீட்டுக்கும் கெட்ட பேர் மாப்பிள. அவ மனச அளவுல நொந்து போயிருவா. புரியுது மாமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இது ஒன்றும் நம்ம கையில இல்லையே மாமா. சாமி யாருக்குன்னு பார்த்து கொடுக்குதோ அதானே. ஆனா நீ வேற மாப்பிள, இந்நேரம் உன் பங்காளி கோஷ்டி எப்படி கள்ளசாமி ஆடி புடவை வாங்குறதுன்னு ரொம்ப நேக்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கள்ளசாமி ஆடி புடவை வாங்குறதுக்கு முன்னாடி நீயே கள்ளசாமி ஆடி அமுதாவுக்கு புடவை கொடுக்க கூடாது. என்னது மாமா, பொய் சொல்லுமா? ஏமாப்ள என்ன சொன்ன? சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்றியா? இல்ல மாமா, பொய் சொல்லணுமா? அது நீ சொன்ன பொய்னால தான் இந்த கதையை ஓடிக்கிட்டு இருக்கு. மாமா பொறுமையா பேசு மாமா. அப்படி இல்ல மாமா, பொய் சொல்லுவேன். அது உன் அமுதாவுக்காகனா நான் எந்த அளவுக்கு வேணாலும் சொல்லுவேன். அமுதாவுக்கு பொய் பிடிக்காது. இது சாமியோட விஷயமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். டேய், உன் பொண்டாட்டி தோத்து போறது உனக்கு ஓகேடா? அது எப்படி? அமுதா இதுல ஜெயிச்சானும் இல்ல. பரையனடா, அமுதாவுக்காகத்தானே? பயப்படாம சொல்லு, பாத்துக்கலாம். இந்த பாரு, நீ சாமி ஆடி உன் பொண்டாட்டி கையில புடவைய குடுக்கற. என்ன கிளம்பு, சொல்ல மாட்டாரா? பெரிய சரியா வரும், அதெல்லாம் பாத்துக்கலாம். பேசாம போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.